Welcome to Stocks in Tamil. In the video, we will see CPR and use of day trading. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டராக இருக்க லைன் தான் பிவட் லைன். அதுக்கு மேலே இருக்க லைனில் ரெசிஸ்டன்ஸ் லைனுங்க. R1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1, அதேமாதிரி R2ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2, R3ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 3. பிவட் பாயிண்ட் கீழே இருக்க லைன் வந்து சப்போர்ட் லைனுங்க. S1 சப்போர்ட் 1, S2 சப்போர்ட் 2, S3 சப்போர்ட் 3. நம்ம டிராயிங் டூல் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் இந்த வேல்யூலாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தாங்க இந்த பிவட் பாயிண்ட்ங்கிற இண்டிகேட்டர். இந்த பிவட் பாயிண்டில் எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் ஆட் பண்ணது தாங்க சிபிஆர் இண்டிகேட்டர். இந்த ரெண்டு லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் பிசி, டாப் சென்ட்ரல் லெவல், பாட்டம் சென்ட்ரல் லெவல். மற்றபடி பிவட் பாயிண்டில் உள்ள மாதிரி எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுமே சிபிஆர் இண்டிகேட்டர்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், பிவட் பாயிண்ட் இருக்கும்போது எதுக்கு சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு. இதில் இந்த டிசி, பிசி அந்த பிவட் அந்த மூணு லைனையும் வச்சு இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிபிஆரோட வித், அதாவது டிசி, பிசி அண்ட் பைவோட் பாயிண்ட், இந்த மூணு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வச்சு இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகுமா இல்லை சைடுவேஸில் போகுமா அப்படிங்கிறத நம்ம லைட்டாக கெஸ் பண்ண முடியுங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரோ சிபிஆர். நேரோ சிபிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி, பிசி, பைவோட் லைன் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லாட்டி மூணுமே ஒரே லைனில் மெர்ஜாக இருக்குங்க. ஸோ நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி சிபிஆர். இதில் பார்த்தீங்கன்னா டிசி, பிசி, பிவட் பாயிண்ட் இந்த மூணு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ சிபிஆர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் சைடுவேஸில் மூவ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாங்க. இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி சார்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேடிங் போயிட்டு அதில் மேலே இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுங்க. அதில் சிபிஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய சஜஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் பை கேஜிஎஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பிவோட்ஸ், டுமாரோ பிவோட், வீக்லி பிவோட், மந்த்லி பிவோட், ப்ரீவியஸ் டே ஹை லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை லோ, ப்ரீவியஸ் மந்த் ஹை லோ, எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டெய்லி பிவோட் தேவைப்படுங்க, அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை லோ தேவைப்படும், அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பிவோட் வேணும், டெய்லி பிசி, டெய்லி டிசி, டெய்லி R1, R2, R3, R4, டெய்லி S1லேருந்து S4 வரையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் டுமாரோ பிவோட் பாயிண்ட்டும் இருக்குங்க. நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டுமாரோ பிவோட் ஆட் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சிபிஆர் இண்டிகேட்டர் இப்போ சார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து நேரோ சிபிஆர் சார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதாங்க நேரோ சிபிஆர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் இருக்குல்ல, இதுலேயே டிசி, பிசி, பிவோட் மூணு லைனுமே மெர்ஜ் ஆகிட்டுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு லைனை தெரியுது. ஸோ நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மூவ் கொடுத்துருக்கு. அடுத்து ஒயிட் சிபிஆர் எப்படி இருக்கும்னா, இதில் பார்த்தீங்கன்னா டிசி, பிசி, பிவோட் மூணு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் சைடுவேஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நேரோ சிபிஆர் அண்ட் ஒயிட் சிபிஆரை வச்சு இன்றைக்கி எப்படி மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் சிபிஆருக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கோ அப்போ அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டில்ஸுமே சிபிஆருக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குது, பெருசாக எந்த பிரேக் அவுட்டும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லைங்க, அவாய்ட் பண்ணிடலாம். எப்போ சிபிஆர் விட்டு நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியில் வருதோ அப்போ நீங்கள் பை பண்ணலாங்க, இல்லை செல் பண்ணலாங்க. அடுத்து சிபிஆரை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் மொதல் கேண்டில் சிபிஆர் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு,
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஷோ பண்ணுற எல்லாமே 5 மினிட்ஸ் சார்ட்டுங்க. டே ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெட் லைன்லாம் ரெசிஸ்டன்ஸ் லைனுங்க, கீழே இருக்க க்ரீன் லைன்லாம் சப்போர்ட் லைனுங்க. ஃபர்ஸ்ட் ரெட் லைன் R1, செகண்ட் ரெட் லைன் R2 அந்த ஆர்டரில் இருக்குங்க. கீழே உள்ளதில் S1, S2, S3, S4. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா காலைல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து CPR உள்ளே தான் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அதுலேருந்து சில மணி நேரத்துக்கு பெருசாக அதுவும் பிரேக் அவுட் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா CPR-ஓட வால்யூம் இண்டிகேட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த கேண்டில் CPR விட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் R1 வரை மூவ் ஆயிருக்கு. ஸோ R1-ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து CPR ஒரு சப்போர்ட் லைனை ஒர்க் ஆகும். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா CPR-ஐ பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே மூவ் ஆகுது. இப்போ CPR பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையில் ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக கீழே இறங்குது. கீழே இறங்கி வந்தோடனே இங்கே CPR லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ CPR லெவலில் ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டில் வந்து புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில். ஸோ அதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டு அடுத்து R1-ஐயும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுது. கீழே வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மேலே. ஸோ இங்கே ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இங்கேருந்து அடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் R2-ல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ R2 அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிஸ் என்கல்பிங். ஸோ அந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே மூவ் ஆகிட்டுருங்க. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா CPR ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. அங்கே புல்லிஷ் என்கல்பிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. R1-ஐயும் ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணும்போது வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமாக இருக்குது. ஸோ R2-ல கரெக்டாக ரிவர்ஸ் ஆகியிருக்கு. அந்த ரிவர்ஸ் ஆகும்போது பேரிஸ் என்கல்பிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாங்க. ஸோ இந்த CPR இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பிரேக் அவுட் ட்ரேடும் பண்ணலாம், ரிவர்சல் ட்ரேடும் பண்ணலாங்க. எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா R1 அண்ட் R2, S1 அண்ட் S2, CPR லெவலில், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் பண்ணுனுச்சு, நல்ல வால்யூமோட சேர்ந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நீங்கள் அங்கே என்ட்ரி எடுக்கலாங்க. ரிவர்சல் சிக்னல் நீங்கள் எங்கெங்கே வாட்ச் பண்ணலாம்னா எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லையும், CPR லெவல்லையும், ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ அந்த லெவல்லையும் ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரிவர்சல் ட்ரேடு பண்ணலாங்க. ஸோ டார்கெட் என்ன வைக்கணும், ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடு எடுத்த, சப்போஸ் நீங்கள் R1-ல ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா R2-ல டார்கெட் வைக்கலாங்க. அதே மாதிரி CPR லெவலில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CPR லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது பை பண்ணுறீங்கன்னா R1-ல ப்ராஃபிட் புக் பண்ணலாங்க. அதே மாதிரி சப்போர்ட் லெவலை S1-ன பிரேக் பண்ணும்போது நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா S2-ல ப்ராஃபிட் புக் பண்ணலாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுற கேண்டிலுக்கும் லோவில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் CPR லெவல் அந்த லெவலுக்கும் கீழே பை பண்ணுறீங்கன்னா அந்த லெவலுக்கும் கீழே, செல் பண்ணுறீங்கன்னா அந்த லெவலுக்கும் மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாங்க. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து இந்த இடத்துல R2-ஐ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுது, வால்யூமும் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் நீங்கள் பை ஆர்டர் போடலாங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண கேண்டிலுக்கும் கீழே வைக்கலாங்க. டார்கெட் வந்து R3 வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணியிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலும் கீழே வச்சுருக்கீங்க, டார்கெட் R3-ல வச்சுருப்பீங்க. ஸோ அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரிவர்சல் ட்ரேடுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா கீழே இறங்கிட்டு வருது. கீழே வந்து S3-ல ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. வால்யூமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிவர்சல் கேண்டிலுக்கும் அடுத்த கேண்டில் பை பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கும் கீழே வச்சுக்கோங்க. டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா S2 டார்கெட் வைக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல கேண்டில் வந்து S2-ஐ பிரேக் பண்ணிட்டு S1 வரையும் மேலே போகிருக்கு. அடுத்த லெவல் CPR வரையும் மேலே போயிட்டுங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய கீ ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கேண்டில் எப்படி அப்ரோச் பண்ணுது, அதை தாங்க நம்ம இங்கே வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து R1-ல ஓப்பன் ஆகியிருக்கு. R2 அப்ரோச் பண்ணும்போது வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. வால்யூமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த கேண்டிலில் செல் ஆர்டர் போடலாம், ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுக்கலாங்க. டார்கெட் எங்கே வைப்பீங்கன்னா R1-ல டார்கெட் வச்சுக்கலாம். இங்கே வந்து R1-ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு CPR லெவலில் சப்போர்ட் எடுக்குதுங்க.
இங்கே சிபிஆர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, க்ரீன் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த க்ரீன் கேண்டிலை பிரேக் பண்ணும்போது பை ஆர்டர் போடலாம், ஸ்டாப்லாஸ் வந்து சிபிஆர் லெவலுக்கும் கீழே வைக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆர்டர் இங்கே பேஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்விங் லெவலில் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் என்ன வைக்கலாம்னா R1 டார்கெட் வைக்கலாங்க. இந்த இடத்துல R1 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிட்டு R3 வரையும் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆயிருக்குங்க. ஸோ மெயினாக நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த சப்போர்ட் லைன், இந்த சிபிஆர் லைன், இந்த ப்ரீவியஸ் டே ஹை, இந்த ப்ரீவியஸ் டே லோ, இந்த இடத்துல தாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரேக் அவுட் சிக்னல் கிடச்சிச்சுன்னா பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுங்கள், ரிவர்சல் சிக்னல் கிடச்சிச்சுன்னா ரிவர்சல் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸே வராதா, 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படிலாம் இல்லைங்க, 100% ஒர்க் ஆகாது. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% வின்னிங் ரேட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம கரெக்டான ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணுங்க. நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறது மூலம் தாங்க ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கமா இல்லை லாஸில் இருக்கமா அப்படிங்கிறதே இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு 100% வின்னிங் ரேட் கொடுக்காதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வின்னிங் பெர்சன்டேஜ் 50 அல்ல அதுக்கு மேலே வச்சிருந்தாலே நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நீங்கள் 10 ட்ரேடு பண்ணுறீங்கன்னா இல்லை ஒரு 6 ட்ரேடோ இல்லை 5 ட்ரேடோ ப்ராஃபிட்டாக இருக்குது, மிச்ச ட்ரேடு லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ராஃபிட் எப்படி வரும்னா அதில் நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்தா தாங்க கரெக்டாக வரும். ஒரு வாரம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடக்கூடாதுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கண்டினியூஸாக அதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாங்க. வீக்லி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஸோ மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தாங்க, கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிபிஆர் இண்டிகேட்டரை உங்கள் சார்ட்டில் பிளாட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு டே ட்ரேடிங் பண்ணும்போது 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு அந்த சிபிஆரோட வித்தை செக் பண்ணுங்க. அதில் என்ன பார்ப்பீங்கன்னா நேரோ சிபிஆராக இருக்கா, ஸோ நல்ல மூமெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஒயிட் சிபிஆராக இருக்கா, சைட்வேஸ் மூமெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்குது. கேண்டில் சிபிஆருக்குள்ளவே இருக்கா, அந்த ஸ்டாக்ல அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சிபிஆரோட வித்தை யூஸ் பண்ணி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் அல்ல ரிவர்சல் சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பிரேக் அவுட் மாதிரி தெரியும், அப்படிலாம் பார்க்காதீங்க. கரெக்டான பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேண்டில் சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான பிரேக் அவுட்டாக இருந்தால் பிரேக் அவுட்டுக்கு அடுத்த கேண்டில் வாங்கணும், இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு வீக் வீக்கான கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதில் ரிவர்சல் ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்டும் ரிவர்சல் சிக்னலும் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில், அதாவது R1, R2, R3, S1, S2, S3 இல்லை சிபிஆர் லெவலில், இல்லை ப்ரீவியஸ் டே ஹை இல்லை ப்ரீவியஸ் டே லோ, இந்த ஏரியாஸில் தாங்க நீங்கள் சிக்னல் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணுங்க. எங்கே வைப்பீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு கீழே இல்லை ஸ்விங் ஹை லோக்கும் கீழே இல்லை மேலே, பிரேக் அவுட் கேண்டிலுக்கும் கீழே இல்லை மேலே, அதை நீங்கள் பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களா அதை பொறுத்து இருக்குங்க. ஸோ அடுத்து டார்கெட் எங்கே வைக்கணும்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அந்த லெவலில் வச்சுக்கலாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ரேட் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு 50 இல்லை 60 அதுக்கு மேலே சக்ஸஸ் ரேட் இருந்தாலே ஓகே தாங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்க, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ ரிப்பீட் பண்ண தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்ரெட் ஆஃப் பிவட் பாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஓ ஒச்சாவா. ஸோ இவர் சிபிஆரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த புக்கில் போட்டு சொல்லியிருப்பாருங்க. ஸோ நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா சிபிஆரை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சுருக்கமாக தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிபிஆரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர் வேல்யூ சிபிஆர், லோயர் வேல்யூ சிபிஆர், விர்ஜின் சிபிஆர் அப்படின்னு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஆர் நீங்கள் டே ட்ரேடிங் மட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம், இயர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். சிபிஆரை பற்றி நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.